நேற்று நைட்டு இந்த மரம் இருக்கு இல்லைங்களா, இந்த மரத்தை சைடில் போடும்போது பார்த்து போடுறா அப்படின்னா வந்தவொடனே வச்சான் பாருங்க ஒரு வேட்டு. தெரியுதுங்களா வண்டியோட எல்இடி எல்லாம் பிடுங்கிட்டு வந்துடுச்சு பாருங்க. உள்ளே ஒன்றும் சரியாக பெயிண்டிங் பண்ணல, நானே பெயிண்டிங் பண்ணியிருக்கிறேன், யாருமே நம்மளை பாருங்க. நம்ம வண்டி சும்மா கும்முன்னு இருக்குது பிளாக் கலரில் இன்னும் இதே. ஸோ பெங்களூரில் நீங்கள் ஒரு பாப்புலரான ஒரு இடத்துல நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய் நிற்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம், போலீஸ் அவங்களது ப்ராப்ளம். அதுக்கு இது வந்துட்டு எனக்கு ரொம்ப அசிங்கமாக தெரிஞ்சது. ஸோ அதனால் இது கண்டெய்னர் வாங்கிட்டு அதுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து இந்த பெயிண்டிங் வேலை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அந்த இடத்துல பெயிண்டிங் வேலை சரியாக நடக்கலை அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்ம வந்துட்டு இன்னொரு டைம் பெயிண்டிங் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து விட்டுருக்கோம். இப்போ பெயிண்டிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. நான் வந்துட்டு வண்டி போட்டது பெரிய விஷயம் கிடையாது, இப்போ இந்த வண்டியை வந்துட்டு நம்ம எங்கே வைக்கிறோன்றது தான் மெயின் இதே. ஸோ பெங்களூரில் நீங்கள் ஒரு பாப்புலரான ஒரு இடத்துல நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய் நிற்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே நிற்க வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிபிஎம்பியில் பர்மிஷன் வாங்கணும். அதுக்கப்புறம் நிற்க வைக்கிற இடத்துல பக்கத்தில் வீடு ஏதாவது இருந்ததுன்னா அந்த வீட்டு ஆளுங்கக்கிட்ட போயிட்டு நம்ம பர்மிஷன் வாங்கணும். ஸோ நம்ம பர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறமும் அந்த ஏரியா போலீஸ் வருவாங்க, அவங்கள வந்துட்டு நம்ம கவனிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்ஸ் இருக்குது இந்த வண்டியை ஃபுட்ரக் போடணும் அப்படின்னு சொன்னால் பெங்களூரில். ஸோ நானும் நாலஞ்சு இடத்துல போயிட்டு நான் கேட்டுட்டு வந்திருக்கேன். ஸோ அவங்க எல்லாமே விடுறதில்லன்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். இடம் கிடைச்சேன்னு அது நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு பெயிண்டிங் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த பெயிண்ட் சரியாக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாருங்கள் அந்த இடத்துல கரெக்டாக இந்த வேலையெல்லாம் பார்க்கல அவங்க, இந்த மாதிரி பட்டி வேலையெல்லாம் பார்க்கவே கிடையாது. அங்கங்கே ரொம்ப அப் அண்ட் டவுனாக இருந்தது. ஸோ அந்த வேலையெல்லாம் சரியாக பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் நம்ம அண்ணங்கிட்ட இருந்து கூட்டிகிட்டு வந்து வண்டியை விட்டுருந்தோம். ஸோ அவர் க்ளீனாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே தெரியுதுங்களா மேலே மேலே ஃபுல்லாக பட்டி பார்த்துருக்காரு, இன்னும் கீழே நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை நாள் ஆகும்? சனிக்கிழமை ஆகிடுமா? இந்த சனிக்கிழமை ஆகிடும்னு சொல்லியிருக்காரு. நம்ம வந்துட்டு இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா போட்டோம் இதை. ஸோ அது வண்டிக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூணா பக்கமும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். ஸோ இது வண்டியில் வந்தது கிடையாது, நாமளே ரெடி பண்ணி இதுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா போட்டோம் இது, அப்போ தான் வண்டி லுக்காக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெயிண்ட் ஆயிருக்கு இப்போ தான். ஸோ காலையில் தான் ஆயிருக்கு, நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு பெயிண்ட் ஆனதுக்கப்புறம் அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சின்ன சின்னதாக டென்ட் இருக்கிற இடத்துலலாம் பட்டி இன்னொரு டைம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு கோட்டு வந்துட்டு பெயிண்ட் பண்ணணும், பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷிங் ஆகும் வண்டி. இந்த இடத்துல தெரியுதுங்களா சின்ன சின்ன டென்ட்டெல்லாம் வந்துட்டு கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் ஃபஸ்ட். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு க்ளீனாக பிளாக் பெயிண்ட் ஆனதுக்கப்புறம் இன்னும் கீழெல்லாம் பார்க்கணும், இன்னொரு கோட் பார்ப்பாங்க அந்த இடத்துல, அந்த டைமில் பண்ணிவிடுவாங்க. கைஸ் என்ன தெரியுங்களா, இந்த இது வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணிவிட்டோம் ஆல்மோஸ்ட்டு, பட் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகலை. வண்டி ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்ததுனால ஸோ உள்ளார வந்துட்டு இன்டீரியர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பள்ளம் மேடாக இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு எனக்கு ரொம்ப அசிங்கமாக தெரிஞ்சது. ஸோ அதனால் ஷீட் அடிக்க சொல்லிட்டேன். ஸோ அந்த ஷீட் அடித்தா அட்லீஸ்ட் அந்த ஸ்டீல் ஷீட் அடித்தா ஸோ பார்க்குறதுக்கு வந்துட்டு சூப்பராக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீல் ஷீட்டு ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் அந்த இதே போதும், இந்த கிச்சன் ரெண்டு ஐட்டம் போதும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம் தான் நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் இது வந்துட்டு ஒத்துக்கவே முடியல, அவ்வளோ அழுக்காக இருந்தது, ஒரு மாதிரியாக இருந்தது. ஸோ அதை ஷீட்டை அடித்து விட்டுடலாம் உள்ளே ஃபுல்லாக, உள்ளார எல்லாருமே உள்ளே எல்லாமே ஷீட்டை அடித்து விட்டால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது ஆல்மோஸ்ட் இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி 2-3 மாதத்துக்கிட்ட ஆகி போச்சு கைஸ். இது வந்துட்டு 3 மாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேலை முடியவே மாட்டேன்னுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவர் போயிட்டார்னா இன்னும் 1 மாதம் கழித்து தான் வருவார். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் இன்றைக்கே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். டைம் பாருங்கள், டைமு வந்துட்டு 10 மணிக்கிட்ட ஆகப்போகுது. நான் காலையில் 9:30 மணிக்கு நான் இந்த இடத்துக்கு வந்தது. நான் இன்றைக்கி வரலன்னா இன்றைக்கி இவங்க வேலையே நடத்தியிருக்க மாட்டார். இங்கே பாருங்கள் டைம் 10 மணி ஆகுது. 10 மணி காலையிலேருந்து இங்கேயே தான் இருக்கும், எங்கேயுமே போகல, சாப்பிட கூட எங்கேயும் போகல, வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வேலை இன்னும் 2-3 நாளில் முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்து பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நாம் போயிட்டோம்னா இவங்க வேலையே பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இவர் பாவம் இவர் ஊருக்கு போயிடுறாரு.
இவர் இந்த ஒர்க்கர் ஊருக்கு போயிட்டாருன்னா மறுபடியும் வர்றதுக்கு ஒரு மாதம் கிட்ட ஆகிடுமா. ஸோ ஒரு மாதத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் இந்த வண்டியை நான் இங்கேயே வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் இன்றைக்கே எவ்வளோ லேட்டானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் டே அண்ட் நைட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ இல்லை புதுசாக ஏதாவது பார்த்துட்டு இருந்தாலோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோ கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும் இனிமேல் ஃபுட் ட்ரக் பற்றி. கைஸ் என்ன தெரியுங்களா, உள்ளே மேலே வந்துட்டு இன்னும் நேம் போர்டெல்லாம் அடிக்கிறது இருக்குது, சைடில் வந்துட்டு எல்இடி ஸ்டிப்பெல்லாம் போடணும் சரிங்களா. ஆல்மோஸ்ட் ஒர்க் இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சது, இப்போ எல்இடி ஸ்டிப் வந்துட்டு உக்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்துட்டு நல்லா மூணா பக்கமும் மேலே கீழே சைட்லலாம் உக்கார வச்சா மட்டும்தான் சும்மா பார்க்குறதுக்கு கும்தாவாக இருக்கும். ஸோ அதனால் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள் உள்ளே வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்டீரியர் ஒர்க் எப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே எல்லாமே நைட் அண்ட் டே மூணு நாளாக வேலை பார்த்து இந்த உள்ளே இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு. கீழே கொஞ்சம் ஒரு மேட் போடணும், அது அப்புறம் நாமளே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா ஆகிட்டேன். ஸோ லைட்டிங், அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் ஃபேன் எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஸோ உள்ளே பார்க்குறதுக்கு இப்போ கொஞ்சம் லுக்காக இருக்குது. ஸோ அது அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ ஆல்மோஸ்ட். ஒயிட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா, இது வந்துட்டு ஒயிட் கிடையாது, இது வந்துட்டு ரிமூவ் பண்ணால் இந்த மாதிரி ஸ்டீல் வந்துடும், இந்த கலரில் வந்துடும். சூப்பர் வைஸ், நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எல்இடி ஒர்க் எல்லாம் முடிஞ்சது. இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி ஃபுல் டே வந்துட்டு இந்த எல்இடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதனால் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உள்ளே வந்துட்டு ரொம்ப பிரைட்டாகவே இருக்குது கைஸ் பார்க்குறதுக்கு. நானும் கம்மியாக இருக்கும் பிரைட்னஸ் அப்படின்னு நினச்சேன், சூப்பராக இருக்குது. ஸோ இந்த எல்இடி ஒர்க் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. பையா ஓ ஸ்டிப் நைப் பேட்டா, ஸ்டிப்கா கனெக்ஷன் ஆயிடுயா, ஸ்டிப்கா ரிஷி. இது ஒரு காலத்துக்கு அப்புறம் வண்டி உள்ளே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. உள்ள மூணு இருக்கு, இதுக்கு ரெண்டு, இதுக்கு ரெண்டு. ஸோ இதே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. இது பெயிண்டிங் முடிஞ்சிடுச்சு, நம்ம வண்டியோட பெயிண்டிங் வேலை முடிஞ்சிடுச்சு. ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நைட்டு போய் எடுத்துன்னு வந்ததுனால இங்கே பாருங்கள் இந்த சைட்லலாம் அடிக்கவே இல்லை அவங்க. ஆல்மோஸ்ட் பெயிண்டிங் வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நைட்டு வண்டி எடுத்துன்னு போக சொல்லிட்டாங்க. இவங்க டோர் ஓப்பன் பண்ணியே பெயிண்டிங் பண்ணல. கொடுக்குற காசு நம்ம கரெக்டாக கொடுத்துட்றோம், ஆனால் நம்மளுக்கு இந்த ஃபினிஷிங் பண்ணி கொடுக்காமல் அலைக்கலைக்கிறாங்க. இதுதான் ரொம்ப பேஜாராக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வண்டி வேலை முடிஞ்சிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, நம்ம வண்டி சும்மா கும்முன்னு இருக்குது, பிளாக் கலரில். இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கரிங் வேலை இருக்குது இந்த இடத்துலலாம். ஸோ ஸ்டிக்கரிங்கெல்லாம் பண்ணிட்டோம் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் உள்ளே ஒன்றும் சரியாக பெயிண்டிங் பண்ணல. நானே பெயிண்டிங் பண்ணியிருக்கிறேன், யாருமே நம்மளை பாருங்கள் கை ஃபுல்லாக பெயிண்ட்டு. ஸோ நானே க்ளீனாக எடுத்து ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரே பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்துட்டு ஸ்ப்ரே பண்ண ஸ்ப்ரே காலி ஆகிடுச்சு, பத்தலை. ஸோ தம்பி வாங்கிட்டு வரதுக்கு போயிருக்காரு. நைட்டு 9 மணிக்கு போயிருந்தேன், இந்த செயின் வேறு வைக்கல, மறுபடியும் இந்த செயினெல்லாம் வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்ததுக்கு 10 மணி ஆகிடுச்சு. நைட்டில் நம்மளுக்கு சரியாக தெரில கைஸ் இந்த வண்டி க்ளீனாக எங்கே பெயிண்ட் ஆயிருக்கு எங்கே ஆகல அப்படின்ட்டு. உங்களுக்கு என்ன தோணுது கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், வண்டி எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு இப்போ பார்க்குறதுக்கு வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லி தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பண்ணணுமா அப்படின்னா சொல்லுங்கள். ஏதாவது இன்னும் ஒரு கொஞ்சம் இந்த பாருங்கள் இந்த இடத்துலலாம் பெயிண்ட் பண்ணல அவங்க, தெரியுதுங்களா, இந்த இடத்துலலாம் பெயிண்ட் பண்ணல. முடிஞ்சாலும் நானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் பண்ணாமல் இருந்தாங்க, மறுபடியும் நானே ஸ்ப்ரே பண்ணி வாங்கிட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ராடுங்களுக்கெல்லாம் பண்ணாமல் அப்படியே விட்டுருக்காங்க, தெரியுதுங்களா. ஃபஸ்ட் கோட் பெயிண்ட் எப்படியா இருக்கோ அப்படியே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த எடுத்துகிட்டு போய் விட்டு வந்தோம்ல, கண்டெய்னர் வாங்கினோம்ல, அவங்கக்கிட்ட பண்ணது பெயிண்ட் இது. ஸோ அப்படியே இருக்குது, உள்ளே பண்ணவே இல்லை அவங்க, கையை ஓப்பனே பண்ணல. இது ஓப்பன் பண்ணி பண்ணாமல் அப்படியே பண்ணியிருக்காங்க வெளியே மட்டும் பெயிண்ட்டு. கொடுக்குற காசெல்லாம் கொடுத்துட்றோம், கேட்குற காசு எவ்வளோ கொடுக்குறோமோ அவங்க கேட்குற காசு கொடுத்துட்றோம், ஆனால் க்ளீனாக வேலை பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. நைத்து நைட் எடுத்துன்னு வந்தது வண்டி, இது நம்ம எடுத்துன்னு வந்து காலையில் நிற்க வச்சுட்டு எந்தெந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம வண்டி ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்டிக்கரிங் வேலைலாம் முடிஞ்சிருச்சுன்னா இன்னும் பார்க்குறதுக்கு வண்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள்.
பாருங்கள் என் தம்பி சொல்ல மறந்துட்டேன். நேற்று நைட்டு இந்த மரம் இருக்கு இல்லைங்களா, இந்த மரத்தை சைடில் போடும்போது பார்த்து போடுறா அப்படின்னு வந்தவொடனே வச்சாமல் பாருங்கள் ஒரு வேட்டு, தெரியுதுங்களா வண்டியோட எல்இடி எல்லாம் பிடுங்கிட்டு வந்துடுச்சு. தெரியுதுங்களா இந்த ஸ்டிப்பு போட்டிருக்கோம், இதில் எல்இடி ஸ்டிப்பு, இது மரத்துக்கு நேற்று அந்த மரத்துக்கு அடித்து இந்த ஸ்டிப்பு பிடுங்கிடுச்சு. இங்கே பாருங்கள் எல்லாம் பிடிச்சி போட்டி கலீஜெல்லாம் வெளியே வந்து தொங்குது. என் தம்பி நேற்று பெரிய வேலை பார்த்து விட்டான். சரி ஓகே, அது ரெடி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய வேலை பார்த்து விட்டான் நேற்று நைட்டு. நேற்று நைட் அவனுக்கும் தெரியல அந்த இடத்துல மரம் தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் போயிட்டு உள்ளே இப்படி விடும்போது, இப்படி உள்ளே விடும்போது அந்த இடத்துல மரம் கிளையெல்லாம் டச் ஆகி உடஞ்சி போச்சு லைட்டெல்லாம். ஸோ அதையும் மறுபடியும் நம்ம ரெடி பண்ணணும். இந்த மாதம் இன்னொரு 10 நாள் தான் இருக்குது, இன்னொரு 10 நாள் தான் இருக்குது நம்ம வண்டி ஓப்பன் பண்ணோம். அதுக்குள்ளே சீக்கிரமாக மறுபடியும் பாருங்கள் பெயிண்ட் வாங்கிட்டு வந்து மறுபடியும் ஒரு பாட்டில் காலி அடிச்சுருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே அடிச்சு விட்ருக்காங்க, அவுட்டர் மட்டும் அடிச்சிருக்காங்க, உள்ளே அடிக்கவே இல்லை. அவங்க தான் ஃபஸ்ட்டு பெயிண்ட்டு தான் சரியாக பண்ணாங்க, இவர்கிட்ட விட்டா இவரும் அதே மாதிரி பண்ணியிருக்காரு. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். லவ் யூ, டேக் கேர், பாய்.